Hi friends, welcome to the channel. இன்னும் நம்ம பார்க்க போகிறது இரவாகனி நிலவாகனானோட எபிசோட் நம்பர் 18. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா ஏபி டீல்ஸ் ஆஃப் டைமண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் நம்பர் 18. சீன் ஸ்டார்ட்ஸ் இன் அகிலாண்டி ஸ்ரீலம். அருண் மைண்ட் வாஸ் ஏதாச்சும் பண்ணணுமே. அருண் மா, இவ கல்யாணத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. அகிலா, நான் வாக்கு கொடுத்துட்டேன், கண்டிப்பாக போவேன். இதுக்கு மேலே யாரும் இதை பற்றி பேசக்கூடாது. நந்தினி, நீ கிளம்பு, நான் கண்டிப்பாக வரேன். அகிலா கோவமாக மேலே போயிடுறாங்க. மீன் வாலன் சக்தி ஹோம் ஆதி ஷாம் அண்ட் ரித்திகா இண்டஸ். ஷியாம், என்ன தங்கச்சி வாசனையை ஆளை தூக்குது. வந்து டைனிங் டேபிளில் எல்லா வெசல்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஷியாம், என்ன தங்கச்சி எல்லாம் ஆதிக்கு பிடிச்சதாக இருக்கே. சக்தி, அண்ணா ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, இப்படி வந்ததும் ஹேண்ட் வாஷ் கூட பண்ணாமல் டச் பண்ணுறீங்க, போங்க முதல்ல. ரித்திகா அவள் ரூமுக்கு போகிறான், ஷியாமும் மேலே போகிறாரு. ஆதி சக்தியை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு மேலே போகிறான். ஆஃப்டர் எவர் எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட உட்காராங்க. சக்தி பரிமாற வரான். ஆதி, 1 மினிட், எல்லோரும் கார்டனில் உட்காந்து ஒன்றா சாப்பிடலாமே ப்ளீஸ். சக்தி, இதுக்கு எதுக்கு ப்ளீஸ் எல்லாம், எல்லோரும் போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். ஆதி, ஷியாம் ரித்திகா நீங்கள் போய் செம்பருத்தி செடி பக்கத்தில் ஒரு நல்ல லொக்கேஷன் பார்த்து உட்காருங்க, நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரோம். ஷியாம் அண்ட் ரித்திகா லீஸ். ஆதி அண்ட் சக்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அண்ட் தே ஹாவ் தேர் லஞ்ச் ஹாப்பிலி. சக்தி, சரி சொல்லுங்கள், நான் ஸ்வீட்டு என்ன பண்ணட்டும். ஆதி ஷியாமுக்கு கண்ணை காட்டுறா. உடனே ஷியாம், ஷியாம் தங்கச்சி உன் கையால் பால் பாயசம் சாப்பிடணும்னு ஆதி ஆசைப்படுறா போல. சக்தி மைண்ட் வாய்ஸ், ஐயோ ஆரம்பிச்சிட்டாரே. ஷியாம், என்ன தங்கச்சி சத்தத்தை காணும். சக்தி, ஹா நான் ரெடி பண்ணுறேன்னா. சக்தி டோன்ஸ். ஷியாம், ஹா தங்கச்சி நீ என்ன பண்ணுற. சக்தி, ஹா சொல்லுங்க அண்ணா. ஷியாம், இந்த முந்திரி பருப்பு இருப்பில்ல. ஆதி இன்ட்ரப்ட்ஸ். ஆதி ஃபேஸிங் ஷியாம், ஆமாம் அந்த முந்திரி பருப்பு இருக்குல்ல, நெய்யில் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி அதில் போட்டுட்டு சொல்லு. ஷியாம், ஹா கேட்டுட்டியாமா. சக்தி ஸ்மைல்ஸ். ஷியாம், ஹா அப்புறம் பால் இருக்குல்ல. ஆதி எகேன் இன்ட்ரப்ட்ஸ். ஆதி, ஆமாம் அந்த பால் இருக்குமா, அந்த 1 லிட்டர் பாலை எடுக்க சொல்லு, அதை 1/2 லிட்டர் வர மாதிரி சூடாக காய்ச்ச சொல்லு. சக்தி ஸ்மைல்ஸ் எகேன். ஆதி, அப்புறம் ஜுவாரசியை நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டுட சொல்லு. ஷியாம் திரும்பி அவளை பார்த்து, நீயே சொல்லலாம்ல. ஆதி, இல்லை நீயே சொல்லு. ஷியாம், அப்புறம் தங்கச்சி இந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல. ஆதி எகெயின் இன்ட்ரப்ட்ஸ். ஆதி, ஆ அதான்டா அந்த ட்ரை கிரேப்ஸ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள. சக்தி, ட்ரை கிரேப்ஸை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அதையும் அதில் போட்டுடணும் அதானே. ஆதி, ஆமாம் நான் இதை தான் சொல்ல போகிறேன்னு உனக்கு எப்படி தெரியும். சக்தி மைண்ட் வாய்ஸ், ஐயோ உளறிட்டோமே. ஆதி, என்ன முடிக்கிற பதில் சொல்லு. சக்தி, இவ்வளோ சமைக்க தெரிஞ்ச எனக்கு பால் பாயசம் வைக்க தெரியாதா, இதுக்கு மேலே ஏதாச்சும் சொன்னீங்க நான் பால் பாயசத்தில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு அள்ளி போட்டுடுவேன். எல்லோரும் உள்ளே வந்து உட்காருங்க, நான் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுறேன். ஆதி, என்னது உப்பு போட்ட பாயசத்தியா. ரித்திகா போதும் நிறுத்துங்க, சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு, எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நான் ஆஃபீஸ் போகிறேன். ஆதி மைண்ட் வாய்ஸ், எப்படி இவங்களை பேக் பண்ணுறதுன்னு யோசிச்சு அவளே போகிறேன்னு சொல்கிறான். இப்போ மச்சான் என்ன பண்ணுறது. ஹா ஆதி, ஷியாம் அவள் எப்படி தனியாக போவா, நீ அவ கூட ஆஃபீஸ் போய் வேலையை பாரு, நாங்கள் பாயசத்தை செஞ்சு உங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஷியாம் மைண்ட் வாய்ஸ், மச்சான் ஏதோ பிளான் பண்ணிட்டான். ஷியாம் அண்ட் ரித்திகா லீஸ். சக்தி கிச்சனில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஆதி போய் ஸ்லாபில் உட்காந்து சக்தியை பார்த்துட்டே அங்கே இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்றான். கொஞ்சம் எடுத்து அவன் மேலே போடுறான், அது அவன் மேலே படுது. சக்தி சினுங்கிட்டே திரும்பி ஆதியை ஃபேஸ் பண்ணி நிற்கிறான். சக்தி, இப்போ என்ன உங்களுக்கு, போங்க ஒழுங்க போய் ஹாலில் உட்காருங்க, இல்லைன்னா நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆதி, எனக்கு பாயசம் வேணும்னு நான் கேட்கவே இல்லையே, நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் தான் வந்தேன். சக்தி, அதை கையிலே வச்சுருக்கீங்களே, அதை உங்கள் வாயால் சாப்பிட்ணும், ஏன் மேலே போடக்கூடாது. ஆதி, நான் இதை சொல்லலை. ஹீவிங்ஸ். சக்தி தடுமாறிட்டேன், வேற என்ன சொல்கிறீங்க. ஆதி எதுவும் பேசாமல் அவள் பக்கத்தில் போகிறான். அவள் கிச்சன் ஸ்லாப்ல இடித்து ஸ்டாப் ஆகுறான். அவள் ஹார்ட் பீட் ட்ரேஸ் ஆகுது. ஷீ குட் ஃபீல் ஹஸ் ப்ரீத். அவள் அப்படியே ஆதி கண்ணையே பார்க்குறான். ஆதி அவளோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் க்ளோஸாக போகிறான். ஒரு 2 இன்சஸ் கேப் சக்திக்கு ஸ்வெட் ஆகுது, படபடான்னு அடிச்சுக்குது, கரெக்டாக பால் பொங்குது. சடனாக சவுண்ட் கேட்டு அவள் ரியாலிட்டிக்கு வந்து ஆதியை தள்ளி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணுறான். ஆதியை முறைச்சிட்டு அவள் துணி எடுக்காமல் பாத்திரத்தில் கையை வைக்கிறாள், சுட்டுடுச்சு.
சக்தி வலியில் ஆ ஸ்க்ரீம்ஸ் இன் பெயின். ஆதி பதறி போய் அவள் கையை பிடிச்சி டேப் ஓப்பன் பண்ணி அவள் கையை தண்ணியை வைக்கிறாள். அப்புறம் அவளை கையை எடுத்து தன்னோட வாய்கிட்ட வச்சு ஊதுறா. சக்தி அவரை வச்சுக்கணும் வாங்காமல் ரொம்ப இமோஷ்னலாக பார்க்குறான். ஆதி ரொம்ப டென்ஸ்டா, ஏன் கவனமாக செய்ய மாட்டியா? சக்தி, நீங்கள் என்ன வேலையை கவனிக்க விட்டாதானே? ஆதி எதுவும் பேசாமல் அவளை கூட்டிகிட்டு போய் ஹாலில் சோஃபாவில் உட்கார வைக்கிறான். ஆதி கோமா, நீ இங்கே இரு. ஆதி கிச்சனுக்கு போய் பாயசம் செஞ்சு ஒரு ஃப்ளாஸ்கில் ஷாம்க்கும் ரித்திகாக்கும் பாயசம் எடுத்துக்கிட்டு ரீமெயினிங்கை ஒரு பிக் பவுலில் ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துகிட்டு வந்து சோஃபாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டேபிளில் வச்சுட்டு சக்தி பக்கத்தில் வந்து உட்காறான். சக்தி பாயசம் டேஸ்ட் பண்ணலாம்னு அவள் கையை எடுத்துகிட்டு போய் ஸ்பூனில் வைக்க போகிறான். அதுக்குள்ளே ஆதி அவள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். அப்புறம் பவுலை எடுத்து அவர் கையாலே அவளுக்கு ஊட்ட போகிறான். சக்தி கண் கலங்குறான். ஆதி நோட்டீசஸ் திஸ். ஆதி டு டைவர்ட், பயப்படாமல் சாப்பிடு, நான் சர்க்கரை தான் போட்டிருக்கேன், உப்பு போடலை. சக்தி அதை கேட்டு சிரிச்சிடுறேன். அப்படியே சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். சக்தி, ஐயோ நானே எல்லாமே சாப்பிட்டேனே, உங்களுக்கு வேறு இருக்கா? ஆதி, பரவாயில்ல வேணாம், நீ இன்னொரு நாள் எனக்கு செஞ்சு கொடு. ஆ அப்புறம் பாயசம் எப்படி இருந்துச்சு? பரவி, சூப்பராக இருந்துச்சு, என் லைஃப்பில் இவ்வளோ சூப்பரான பாயசத்தை நான் சாப்பிட்டதே இல்லை. ஆதி, அவ்வளோ நல்லா இருந்துச்சா? சக்தி, சூப்பராக இருந்துச்சு. ஆதி, இன்னும் நோட்டிட்டோம், அப்போது அதை செஞ்சவங்களுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் செய்யலாமே. சக்தி தடுமாறிட்டேன், என்ன என்ன செய்யணும்? ஆதி, அது சக்தி, அது ஆதி நாளைக்கு. சக்தி, நாளைக்கு? ஆதி, என் கூட நீ? சக்தி, உங்கள் கூட நான். ஆதி, ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை மீட் பண்ண வரணும். சக்தி பெருமூச்சு விட்டுட்டேன், இதை சொல்லத்தான் இவ்வளோ பில்டப்பா? ஆதி, ஆமாம், நீ வேறு என்ன நினச்ச? சக்தி, அதெல்லாம் இல்லை, ஆமாம், யாரை மீட் பண்ணணும்? ஆதி, அது சர்ப்ரைஸ், அவங்கள பார்த்த உடனே உன் ரியாக்ஷன் என்னென்னு நான் பார்க்கணும். சக்தி மைண்ட் வாஸ், யாரை பார்க்க சொல்ல போகிறாரு? தெரியலையே, ஏதாச்சும் பண்ணி நாளைக்கு போகக்கூடாது. ஆதி, என்ன யோசிக்கிறேன்? சக்தி, அது நாளைக்கு பேசிக்கலாம், ஃபஸ்ட் வாங்க ஆஃபீஸ் போகலாம். மீன் வாயில் என் அகிலாண்டி ஸ்ரீலம் அருண் என்டர்ஸ் அகிலாஸ் ரூம். அருண், மா நெக்ஸ்ட் வீக் ஆடிட்டரை பார்க்க நீங்கள் போகணும், இப்போ தான் மெயில் வந்துச்சு. அகிலா, என்ன டேட்ல அருண்? அருண் டேட் சொல்கிறான். அகிலா, என்ன அருண், அன்றைக்கி தான் நந்தினி மேரேஜ் ஆச்சே. அருண், அம்மா நீங்கள் ஆடிட்டரை பார்க்க போயிட்டு வாங்க, நான் போய் நந்தினிக்கு உங்கள் சார்பாக விஷ் பண்ணிவிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். அகிலா, ஆமாம், ஐஷி எப்படி தனியாக இருப்பா? அருண், அவளோட அம்மா நாளைக்கு வந்து அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க, அவள் 2 வீக்ஸ் அங்கே இருக்க போகிறான்னு சொல்லியிருக்கா. அகிலா ஏதோ திங்க் பண்ணுறாங்க. புருஷ், என்ன அகிலா யோசிக்கிறேன், அருணே போயிட்டு வரட்டும். அகிலா, ம், சரி போயிட்டு வா. அருண், சரிம்மா, இது சொல்லத்தான் வந்தேன். அருண், நான் கிளம்புறேம்மா, ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. அகிலா, பார்த்து போயிட்டு வா அருண். அருண் லீவ்ஸ் த ரூம். அருண் மைண்ட் வாய்ஸ், நல்ல வேலை சமாளிச்சிட்டோம், டெல்லிக்கு போய் எப்படியாச்சும் ப்ரோவை பார்த்துருந்தோம். ஸ்க்ரீன் ஷிஃப்ட் டு ஏபி என்டர்பிரைசஸ் இன் ஆதிஸ் கேபின். ஷாம், ஆதி தங்கச்சிக்கிட்ட நாளைக்கு என்ன நடந்தாலும் பொறுமையாக பேசு. ஆதி, அது நாளைக்கு அவள் ரியாக்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. ஷாம், ஆதி நாளைக்கு நானும் அங்கே இருக்க மாட்டேன், உன் கோவத்தை நிதானத்தை எழுந்துடாது, நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்க போகுது. ஆதி, ஆமாம் ஷாம், எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரப்போகுது. ஸ்க்ரீன் ஃப்ரீசஸ் வித் ஆதிஸ் திங்கிங் ஃபேஸ். டு பி கண்டினியூட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.